அதிமுகவில் பல முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டி வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ்ஸின் பலம் தற்போது அதிகரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி பழனிசாமி அணி என அதிமுக தற்போது இரண்டு அணியாக பிரிந்துள்ளது. இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த ஓ பன்னீர்செல்வம் நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஆலோசனை செய்து வரும் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவை கூட்ட ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் செயலால் கடுப்பில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் பலர் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்களாம். தற்போது டெல்லி தலைமையும் எடப்பாடி பழனிசாமியை கண்டுகொள்ளாத நிலையில் ஓபிஎஸ்ஸின் பலம் தற்போது உயர்ந்து கொண்டே போவது எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.